ஹேவனா நம்ம நான் உங்கள் விகேஸ் அண்ட் இது உங்களா நீங்கள் விகேஸ் யூடியூப் சேனல் சுதானமே உங்களுக்கு பார்த்துன்னு இருக்கோம். அந்த இதில் இனிய நம்மளுடைய பற்றி பார்க்க போகிற அப்படின்னா சூப்பரான வந்து செம்மையான வந்து கேம் நீங்கள் அப்போ தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறோம். ஸோ வந்து இந்த பற்றி தெரிஞ்சவங்க வந்து வீடியோ வாட்ச் பண்ணாமல் போகலாம், தெரியாத வந்து வாட்ச் பண்ணுங்கள் சரியா ஓகேலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சேம் வந்து ஒரு ஒரு பொம்மையும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கிடைக்குது. அந்த காயின்ஸ் வச்சு நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஜாயின் பண்ணாமல் ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஆப் வந்து வந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு அதில் போட் பண்ணிடுவேன். ஸோ வீடியோ ஆரம்பிக்கும் மாதிரி சார்ஜ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த 2-3 வாரமாகவே நான் வீடியோ போடல. ஸோ ஒர்க்கு இருந்துச்சதுனால தான் சரி இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க் கிளிக் பண்ணுற மூலமா வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரௌசருக்குள்ளே போகும். உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து ப்ரௌசர் இருக்கும், அந்த ப்ரௌசர் இருக்கும், அதுக்குள்ளே போகாதீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கெட் மணி நோ அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து அதை கொடுக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கொடுத்து உள்ளே வந்துக்கோங்க. உள்ள வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசீவ் பாக்ஸ் மாதிரி கொடுப்பானுங்க, அதெல்லாம் தெரியும் பாக்ஸ் மாதிரி கொடுப்பானுங்க. ஸோ அது வந்து ஓப்பன் ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சைனப் பண்ணுறவங்களுக்கு வந்து 5 ரூபா கிடைக்கும் வைக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொம்மை கிளிக் பண்ண சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும், மொத்தம் 6 ரூபா கிடைச்சிட்டு வைக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் கோட் அப்படின்றது அதாவது சைடு வந்து மேலே வந்து 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இன்வைட் கோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு என்னோடய ரெஃபர் கோடு வந்து இங்கே மேலேயே காட்டும். என்னோடய ரெஃபர் கோடு வந்து அதுவாக என்டர் ஆகிருக்கும், நீங்கள் வந்து என்டர் பண்ண தேவையில்ல, அதுவாக என்டர் ஆகும். இங்கே வந்து கீழே வந்து அதை கொடுத்து இந்த ஏரோ மார்க் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் என்டர் ஆகிடும். ஸோ ஆப்பில் என்டர் ஆனதுக்கப்புறம் எப்படி நம்ம பார்த்துலாம் ஓகே. இப்போ வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பொம்மையை வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து காயின் கிடைக்கும் ஓகேவா. நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பார்க்குற மூலியமாக வந்து காயின்ஸ் வந்து அன்லிமிட் எடுத்துக்கலாம். அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் பொம்மை அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. வீடியோ ஓடுது. ஸோ வீடியோ நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க ஓகேவா. இடையில கட் பண்ணி விட்டாதீங்க, காயின் வந்து ஆட் ஆகாது ஓகேவா. இப்போ பாருங்கள் வீடியோ வந்து ஓடிடுச்சு. ஓடனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வச்சு கொடுத்துறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து காயின்ஸ் வந்து மேலே ஆடாயிடுச்சு ஓகேவா. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பலூன் மாதிரி வந்து உள்ள போகும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். இந்த காயின்ஸ் வச்சு தான் நீங்கள் பொம்மை வாங்கி போகிறீங்க. ஸோ அதை எப்படி இந்த கடைசியில் சொல்கிறேன், கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து டிக்கெட் பட்டன் இருக்கும் இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்வைட் கோட் இருக்கும், இங்கே வந்து இன்வைட் கோட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி வந்து இன்வைட் கோட் போடுங்க ஓகேவா. இப்போ வந்து கேம் எப்படி ப்ளே பண்ணணும் சொல்லிடுறேன். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஒன்றுமே சொல்கிறது டைம் ஆகும் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஸ்பீடப்பு, ஸ்டோரு, டாஸ்க்கு, ரீசைக்கிள், ஸ்பின்னு, ஸ்லாட்டு நிறைய இருக்குது. ஸோ இதை சொல்லணும்னா எனக்கு வந்து டைம் ஆயிரும். ஸோ வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போ வந்து கேம் எப்படி விளாடணும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நம்பர் போமா 2 நம்பர் போமா அப்படின்னு போட்டு பண்ணுங்கள். நீங்கள் வந்து சேம் அருகில் போமே வந்து சேர்க்கணும். இந்த கேம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. இப்போ சேர்த்துட்டேன், என் 2 நம்பரும் இருக்குது என்கிட்ட. ஸோ அது 2 1 சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர் வந்துடும் ஓகேவா. இப்போ வந்து 3 நம்பர் வந்துச்சு. நீங்கள் வந்து லாஸ்ட்டு வந்து 3 நம்பர் தான் போடுறீங்க, அதனால் வந்து ஒவ்வொரு பொம்மையும் நீங்கள் வந்து கடைசி நீங்கள் கேப் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து 1 ரூபா 1 வாட் ஆகும் ஓகேவா. பார்த்தீங்கன்னா எனக்கு 1 ரூபா எடுத்துருக்காங்க, மொத்தம் 7 ரூபா வந்துச்சு ஓகேவா. இதுக்கடுத்து நீங்கள் 4வது பொம்மையை சேர்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 4வது பொம்மையை சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 ரூபா தருவாங்க ஓகேவா. இப்படி தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். இது நடுவில் இருக்க எக்கெல்லாம் உடச்சு விட்டுருங்க. உடச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில காயின்ஸ் இருக்கும், மேலே வந்து டைம் விடும், அதை பொறுத்தையும் வெயிட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பைசா கணக்கெலாம் கொடுக்குறானுங்க. இப்போ பாருங்கள் கீழே வந்து பொம்மை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணணும், அதுக்கு வந்து காயின் தேவை ஓகேவா. ஸோ வந்து காயின் வந்து எக்கச்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், நிறைய பொம்மையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 1 1 இப்போ இதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2 2 சேர்த்துக்கிட்டேன். இப்போ 3 3 சேமாக இருக்கா ஓகேவா. இதே நான் சேர்த்துக்கிட்டேன், இதான் எங்களுக்கு லாஸ்ட்டு. இப்போ வந்து 4 பூசை 1 சேர்த்துருக்கீங்க ஓகேவா. பூசை தரதுனால வந்து எங்களுக்கு வந்து 1 ரூபா தரும் ஓகேவா. இது இப்படி தான் நீங்கள் 1 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5வது பொம்மையை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒருத்த 1 ரூபா தருவாங்க ஓகேவா. இப்படி தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. ஒரு பொம்மைக்கு வந்து 700 காயினோட மதிப்பு ஓகேவா. நீங்கள் வந்து 700 காயின் வந்து பெட் கட்டணும், அதாவது ஒரு பொம்மைக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மகிட்ட வந்து பார்த்து 10K இருக்குது ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் காயின் ஏர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் ஃப்ரீயாக தேவைப்படுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பீட் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஓடியோ ஷோ ஆகும் ஓகேவா. ஸோ வீடியோ வந்து ஷோ ஆகலை, அந்த தென் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப் ஆயிடுச்சு ஓகே. வீடியோ ஷோ ஆகுதுப்பா. இப்போ வந்து ஸ்பீடாக பண்ணிவிட்டேன், உங்களுக்கு வந்து காயின் வந்து ஆட் ஆகிட்டே போகும். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடை ஆட் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து தமிழ்நாடு வந்து பலூன் மாதிரி கட்டி விட்டுறாங்க வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 மில்லியன் வந்து காயின் கொடுக்குறேன் இருக்கானுங்க. அதுக்கு அப்சைன் வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்க்கணும் ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் பார்த்து எடுக்கணும் காயின்ஸ் ஓகேவா.
ஸோ இப்போ பாருங்க, இங்கே இருக்க காயின் வந்து நீங்கள் வந்து பொம்மை வாங்குறதுக்கு யூஸ் ஆகும், இங்கே இருக்க காயின் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது தெரியும், ஸ்பின் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெய்லி ஸ்பின்னு, ஓகே இது வந்து டெய்லி ஸ்பின்னு, நம்மளுக்கு என்னென்ன தருவானுங்க, ஓகே டபுள் ரிவார்டு வேணாம், நான் இன்ட்டு கொடுத்து விட்றேன், ஓகே. இங்கே பாருங்கள் ஜாய் ஸ்பின் அப்படின்ட்டு இருக்கும், செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த ஜாய் நீங்கள் ஜாய் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ணுற மூலிமா அவங்க வந்து மணி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு பேடிஎம் கேஷ் வந்து 100 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இன்வைட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ரெண்டு ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், இன்வைட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது, சொல்கிறது டைம் இல்லை, ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க. எடுத்து இங்கே பாருங்கள், இங்கே தான் உங்களோட வந்து ரெஃபர் கோட் இருக்கும், அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு வந்து உள்ளே வந்தாலே உங்களோட ரெஃபர் கோட் வந்து ஆட்டோமேட்டிக் காப்பி ஆகிருக்கும், நீங்கள் வந்து அதை வந்து ரெஃபர் கோட் என்டர் பண்ணணும் தேவை, ஓகேவா? இங்கே பாருங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது ரெஃபர்லேருந்து, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு 1 ரூபா தருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5 டே வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1 ரூபாயை வந்து உங்களுக்கு வந்து 4 ரூபா கிடைக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஏர்னிங்லேருந்து ஒரு 10% வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபா வந்து 1 நாள் ஃபஸ்ட் நாளே வந்துடும். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க மேலே வெட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்ரா ஆப்ஷன் எனக்குள்ள ஆயிரும். நீங்கள் இங்கே பாருங்க மேலே வந்து டைம் போடும், இங்கே பாருங்க தெரியும், இந்த டைத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வேறு 1 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகே. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 110 அப்புறம் 10,000 நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும், கேஒய்சி அப்படின்லாம் பண்ண தேவையில்லை, சும்மா வந்து ஆதார் கார்டு ஏதாவது ஓட்டர் ஐடிக்கு எதாவது கேட்டால் வந்து கொடுத்து கொடுத்துருங்க, அதை வந்து கேஒய்சி, ஓகேவா? அதை கொடுத்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் மணி ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பாட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து யாராவது ரிப்போர்ட் கொடுப்பானுங்க. இங்கே பாருங்கள் ஓப்பனில் பேக் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பார்க்கணும், ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் வீடியோ பார்த்து தான் ஆகணும். சரி, நான் வந்து எனக்கு தேவையில்லை, இதுக்கு இன்ட் பண்ணி விட்டுறேன், ஓகே. ஸோ இந்த ஆப் வந்து முடிஞ்சவளுக்கு சொல்லியிருக்கேன், புரியல அப்படின்னா கேளுங்கள். ஸோ மறுபடியும் வீடியோ போட்டுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சேம் வந்து இன்னொரு ஆப் இருக்குது, இந்த மைக்கேட் அப்படின்ற ஆப் வந்து கேள்விப்பட்டீங்க என்னன்னு தெரியல. ஸோ இந்த ஆப்பை பற்றி நீங்கள் வந்து வீடியோ தேவைப்பட்டு தான் கேளுங்க, இதை பற்றியும் போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து $50 இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம், $50 வந்து ஈஸியாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் தான் நான் யூஸ் பண்ணி, இங்கே பாருங்கள் $34 இருக்குது, ஓகே ஆடு ஆகட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 நாள் யூஸ் பண்ண $34 இருக்குது. நீங்கள் வந்து பொம்மையை ஆட் பண்ணணும், நான் வந்து 25 அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 25 வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன், 27 பொம்மை வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அதுலேயும் சேம் அதான் அதே மாதிரி தான். ஸோ இந்த ஆப் பற்றி வீடியோ தப்பிச்சாலும் கேளுங்க, இதை பற்றியும் கொடுக்கலாம், ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாருக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் டெலிவரி எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.